ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லுதா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எதனா ஒரு சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு சாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஜி மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. எமோஜி ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அந்த எமோஜி ஐக்கான் வந்து கீழே பாட்டமில் இருக்குது. இந்த எமோஜி ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும். இப்போ வந்து இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது. பழசில் வேறு மாதிரி இருந்தது. நான் பழசு அந்த பேஜ் கீழே அந்த பாட்டமில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது. நான் காமிக்கிற மாதிரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பழைய ஆப்ஷன்ஸ். பழசு வேறு மாதிரி இப்படி வந்து கொடுத்துருந்தாங்க, கீழே இருந்துச்சு எல்லா ஆப்ஷனுமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்டேட் பண்ணிட்டாங்க, வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் உங்களுக்கு இந்த இது போல் ஸ்டிக்கரில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரு உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து நான் அமைச்சிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் GIF சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த GIF வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா GIF நிறைய வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் GIF வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவதார் கொடுத்துருக்காங்க மூணாவதாக. இந்த அவதாரை நீங்கள் கிளிக் பண்ணி கிரியேட் அவதார் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கான சொந்தமான அவதாரை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அந்த டீ கப் மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்தெந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பக்கத்திலே டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு. அந்த டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் டவுன்லோட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ டவுன்லோட் கொடுத்த பிறகு ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டிக்கர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்டிக்கர் சொல்லிட்டு இருக்கு. இந்த மை ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டோட்டலாக நமக்கு வெளியே காமிக்கும். நான் பேக் போய்ட்டு ஷோ பண்ணுற பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக அவதாருக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதில் வந்து காமிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே. இப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு GIF சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஒரு வீடியோ கிளிப் மாதிரி சின்னதாக வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆக்ஷன் மட்டும் இதில் வந்து காமிக்கிறதுல அதே போலவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது போல் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து தனியாக அந்த ஸ்டிக்கர்ஸ்க்குன்னே ஒரு ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஸ்டிக்கர்ஸை இம்போர்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த GIF தனியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. இப்போ நமக்கு அந்த அவசியமே தேவையில்லை. நம்முடைய வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக GIF சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த GIF வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த GIF கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில GIFலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து தமிழாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜ் மட்டும் இதில் நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அந்த GIF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த GIF நீங்கள் வந்து கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஐக்கான் இருக்குது பூத கண்ணாடி, அந்த பூத கண்ணாடி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வித் டெக்ஸ்ட் ஆர் எமோஜி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த GIF இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழில் சம்மந்தப்பட்ட அந்த GIF எல்லாமே வரும். இப்போ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இது போல் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த கலாய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான GIF வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு GIF வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த GIF வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ஸ்கீல வந்து பாத்தீங்கனா சென்ட் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கனா அந்த GIF வந்து பாத்தீங்கனா ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆயிடும். இது போல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பிடிச்ச GIF வந்து பாத்தீங்கனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான GIF தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜ் ஏதோ அதை நீங்க அது போல டைப் பண்ணி உங்களுக்கு தமிழ்ல கூட வந்து பாத்தீங்கனா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் இதுதான், இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you, friends.